இலங்கை தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய ஏற்பாட்டிலே நடைபெற்று வருகின்ற இந்த குறுகுல கல்வி நிகழ்ச்சியிலே மீண்டும் அன்பு மாணவர்களே உங்கள் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் மாணவர்களே நாங்கள் தரம் பத்திலே புவியியல் பாடத்தை நாங்கள் ஆராய்ந்து வருகின்றோம் அந்த வகையிலே தரம் பத்திலே முதலாவது பாட அலகாகிய புவியினுடைய சேர்க்கை என்கின்ற அந்த அழகினி நாங்கள் இப்பொழுது உங்களிடம் கலந்துரையாட இருக்கின்றோம் மாணவர்களே தரம்பத்திலே புவியியல் பாடத்திலே முதலாவது அழகாகிய புவியினுடைய சேர்க்கை அந்த பாடத்திலே புவியின் பிரதான பௌதிக இயல்புகள் எவை என்பதை நாங்கள் அறிய வேண்டிய கட்டாயத்துக்குள் காணப்படுகின்றோம் பௌதீக இயல்புகள் என்றால் என்ன என்பதை பற்றி நாங்கள் கற்கின்ற இந்த பாடத்திலே மாணவர்கள் அடைந்து கொள்ள வேண்டிய தேர்ச்சிகளாக பௌதீக மானுட நிலத்தோற்றத்தின் கூறுகள் இயல்புகள் செயல்பாடுகள் தொடர்பான விளக்கத்துடன் செயல்படுவார்கள் என்பதை பற்றியும் தேர்ச்சி மட்டமாக புவியின் பிரதான பௌதீக இயல்புகளை விவரிப்பார் என்பதையும் சுட்டி நிற்கின்றது தொடர்ந்து மாணவர்களே கற்றல் பேர்களை பார்க்கின்ற பொழுது புவியினுடைய சேர்க்கையிலே பிரதானமாக நான்கு உபத்தொகுதிகள் காணப்படுகின்றன ஒன்று கற்கோளம் அடுத்தது வலிகோளம் மூன்றாவது நீர்கோளம் நான்காவது உயிர்கோளம் அதிலே அந்த உப பிரிவிலே ஒன்றாக இருக்கக்கூடிய நீர்கோளத்தை நாங்கள் இன்று உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றோம் அதிலே பாருங்கள் உலக நீர் பரம்பலை படத்தின் மூலம் விளக்குவார்கள் அதாவது புவியினுடைய மேற்பரப்பிலே நீர் பகுதிகள் நீர் பகுதிகள் எங்கே காணப்படுகின்றன எந்த பகுதிகளிலே அதிகமாக காணப்படுகின்றன எங்கு குறைவாக காணப்படுகின்றன மொத்தத்திலேயே நீர் தொகுதியானது எந்த எந்த இடத்திலே பரவி காணப்படுகிறது என்பதை படத்தின் மூலமாக விளக்குவார்கள் என்பது கற்றல் பேரிலே ஒன்றாக காணப்படுகின்றது தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது மாணவர்களே மனித நடவடிக்கைகளுக்கு நீர் கோலத்தின் முக்கியத்துவம் குறித்து கருத்து தெரிவிப்பர் மனிதனுடைய வாழ்க்கையிலே நீர்த்தொகுதியானது பல்வேறு பட்ட வகையிலே உதவி கொண்டு வருகின்றன இவ்வாறு எந்த வகையிலே இந்த நீர் தொகுதியானது உதவி கொண்டு வருகின்றது மக்களுடைய நடவடிக்கைகளுக்கு பல்வேறு நடவடிக்கைகளுக்கு இந்த நீர்த்தொகுதியானது இந்த நீர் கோலமானது எந்த வகையிலே முக்கியத்துவத்தை கொடுத்து வருகிறது என்பதை குறித்து கருத்துக்களை முன்வைப்பார் கருத்துக்களை தெரிவிப்பார் என்பது நம்முடைய அடுத்த கற்றல் புகராக அமைந்திருக்கின்றது தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது மாணவர்களே புவியின் நீர்கோளமானது கற்கோளத்திற்கும் வழிகோளத்திற்கும் உயிர்கோளத்திற்கும் இடையில் பரிமாற்றலுக்கு உட்படும் செயல்முறையினை நீரியல் வட்டம் என எடுத்துரைப்பர் பாருங்கள் மாணவர்களே நீரானது நீர் தொகுதியானது கற்கோளத்துக்குள்ளே காணப்படுகின்றது வழிக் காணப்படுகின்றது அதே போல உயிர்கோளத்திலே காணப்படுகின்றது இவ்வாறு காணப்படுகின்ற இந்த நீர்த்தொகுதியானது பல்வேறு பட்ட பரிமாற்ற செயல்முறைகளுக்கு உட்படுவதன் மூலமாக பல்வேறு பரிமாண செயல்களுக்கு உட்படுவதன் மூலமாக ஒரு நீரியல் வட்ட செயல்பாட்டுக்கு உட்படுத்தப்படுகிறது செயல்பாடு எப்படி இடம்பெறுகிறது என்பதை விவரிப்பது அடுத்த ஒரு கற்றல் புகராக காணப்படுகின்றது தொடர்ந்து மாணவர்களே இவ்வாறான பல பண்புகளை கொண்டு காணப்படுகின்ற இந்த நீர்கோளமானது எவ்வாறு மாசடைகின்றது எவ்வாறு பாதிப்புகளுக்கு உள்ளாகி கொண்டு வருகின்றது அதற்கு மனிதர்கள் எந்த வகையிலே செயல்படுகிறார்கள் காரணமாக அமைகிறார்கள் என்பதையும் மாணவர்கள் அறிந்து கொள்வது கற்றல் புகரிலே ஒன்றாக காணப்படுகின்றது தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது மாணவர்களே இவ்வாறான முக்கியத்துவம் வாய்ந்த நீரை நாங்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இனி வரப்போகின்ற அந்த நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்தியை கருத்தில் கொண்டு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எவ்வாறு நீரை பயன்படுத்த வேண்டும் மாசடையாத வகையிலே எந்த செயல்பாடுகளை மனிதர்கள் முன்னெடுப்பதன் மூலமாக இந்த நீரானது மாசடையாது பாதுகாக்கப்படும் எவ்வாறு நாங்கள் நீரை பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதும் அதை கற்றுக்கொள்வதும் முக்கியமான ஒரு செயல்பாடாக அதை விளக்குகின்ற ஒரு கற்றல் பெயராகவும் காணப்படுகிறது மாணவர்களை அடுத்து நாங்கள் பார்க்கின்றோம் உயிர்கோளம் என்பதை வரையறை செய்வார் உயிர்கோளம் என்றால் என்ன என்பதை பற்றியும் உயிர்கோளத்தின் பரம்பலையும் எல்லைகளையும் விவரிப்பார் இந்த உயிர்கோளமானது அதனுடைய எல்லைகள் எத்தகைய எல்லைகளை கொண்டு காணப்படுகிறது எங்கெங்கு இந்த உயிர்கோளமானது பரவி காணப்படுது என்பதையும் மாணவர்கள் விவரிப்பர் என்பது அடுத்த ஒரு கற்றல் புகராக காணப்படுகிறது தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது மாணவர்களே உயிர்கோளமானது புவியின் அமைவு சேர்க்கையில் ஏனைய பகுதிகளான கற்கோளம் வழிகோளம் மற்றும் நீர்கோளம் ஆகியவற்றுடன் தொடர்புகளை கொண்டுள்ளமையை விவரிப்பர் அதாவது உயிர்கோளமானது உயிர்கோளம் என்றால் என்ன நாங்கள் பார்ப்போம் இவ்வாறான உயிர்கோளமானது நிலக்கோளத்தோடு வழிகோளத்தோடு நீர்கோளத்தோடு எத்தகைய தொடர்புகளை கொண்டிருக்கிறது என்பதையும் விவரிக்கின்ற ஒரு கற்றல் பேட்டினை பெறுகின்ற ஒரு அலகாக இந்த புவியினுடைய சேர்க்கை என்கின்ற முதலாவது பாடமானது அமைய இருக்கின்றது அந்த வகையிலே மாணவர்களே இங்கு பாருங்கள் நாங்கள் இப்பொழுது நீர்க்கோளத்தை கற்போம் முன்னைய இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் கற்கோளத்தை பற்றி கற்றோம் பிற்பாடு வழிகோளத்தை பற்றி கற்றோம் புவியினுடைய உப பிரிவுகளிலே ஒரு பிரிவாக இருக்கின்ற நீர்கோளத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பாருங்கள் மாணவர்களே புவியினுடைய மேற்பரப்பில் பல்வேறு வடிவங்களில் பறந்து காணப்படும் அனைத்து நீர்நிலைகளும் நீர்கோளம் எனப்படும் நாங்கள் பார்க்கின்றோம் அதாவது புவியினுடைய மேற்பரப்பிலே நீரானது மூன்று வடிவிலே பரவி காணப்படுகின்றது சிறப்பாக ஒன்று திரவமாக காணப்படுகின்றது இரண்டாவது திண்மமாக காணப்படுகின்றது மூன்றாவது வாயு வடிவிலே காணப்படுகின்றது அதில் பாருங்கள் நீர்க்கோளம் என்று சொன்னால் நீரானது புவியினுடைய மேற்பரப்பிலே எந்தெந்த பகுதிகளிலே எந்த எந்த வடிவங்களிலே பரவி காணப்படுகிறதோ அதனை எந்த பகுதிகளிலே பரவி காணப்படுகிறது என்பதை நாங்கள் அறிகின்ற அத்தனை பகுதிகளும் நீர் கோளம் என்று சொல்லப்படுகின்றது பாருங்கள் இந்த நீரானது திரவ வடிவிலே காணப்படுகின்ற பகுதி என்று பார்க்கின்ற பொழுது முதலாவது சமுத்திரங்கள் அடுத்தது கடல்கள் ஆறுகள் குளங்கள் இயற்கையாக செயற்கையாக உருவாக்கப்பட்ட நீர் ஏரிகள் மற்றும் தரைக்கீழ் நீர் தரை மேற்பரப்பு நீர் இவ்வாறு பல்வேறு பட்ட பகுதிகளிலே இந்த நீரானது திரவ வடிவிலே காணப்படுகின்றது அடுத்தது திண்ம வடிவிலேயும் நீர் காணப்படுகின்றது உதாரணமாக சிறப்பாக நீங்கள் கட்டியிருப்பீர்கள் அறிந்திருப்பீர்கள் உயரமான மலைப்பகுதிகளிலே அதை நாங்கள் பார்த்தோம் வழி குளத்தை நாங்கள் பார்த்தோம் உயரமானது அதிகரிக்க அதிகரிக்க வெப்பம் குறைந்து கொண்டு செல்லுகின்ற பொழுது உயரமான மலைப்பகுதிகளிலே பனிக்கட்டியாக காணப்படுகின்ற அத்தனை பனிப்படலங்களும் நீர்த்தொகுதிகளுக்குள்ளேயே வருகின்றன இது திண்ம வடிவிலே காணப்படுகின்ற நீர்த்தொகுதியாக காணப்படுகின்றது அடுத்ததாக வாயு வடிவிலே நீராவியாக நீராவியாக நீர் துளிகளாக காணப்படுவதும் நீர் கோலம் என்றே சொல்லப்படுகின்றன இவ்வாறு புவியினுடைய மேற்பரப்பிலே திண்ம வடிவிலும் திரவ வடிவிலும் வாயு வடிவிலும் நீரானது காணப்படுகின்ற அத்தனை பகுதிகளும் நீர் கோளம் என்று சொல்லப்படுகின்றன இவ்வாறு பரவி காணப்படுகின்ற இந்த புவியினுடைய மொத்த அளவிலே மொத்த பரப்பளவிலே ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு மில்லியன் கியூபிக் கிலோமீட்டர் அளவிலே இருப்பதாக கணக்கிடப்பட்டு இருக்கின்றது இந்த புவியினுடைய மேற்பரப்பிலே இந்த நீரானது திண்ம வடிவிலேயோ திரவ வடிவிலையோ வாயு வடிவிலையோ காணப்படுகின்ற இந்த நீரினுடைய மொத்த கனவளவு மொத்த கொள்ளளவு ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு மில்லியன் என கணிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு காணப்படுகின்ற ஆராய்கின்ற பொழுது பாருங்கள் உயிர் தொகுதியின் வளர்ச்சிக்கு நீர் இன்றியமையாததாகும் இப்ப உயிரினங்கள் மனிதர்கள் தொடக்கம் அது தாவரங்களாக இருக்கலாம் மனிதர்கள் ஒரு உயிர்கோளம் தாவரங்கள் ஒரு உயிர்கோளம் பறவைகள் ஒரு உயிர்கோளம் விலங்குகள் உயிர்கோளம் இவ்வாறான பல்வேறுபட்ட உயிர்க்கோளத்தின் உயிர் தொகுதியின் வளர்ச்சிக்கு நீர் இன்றியமையாததாகும் குடிநீர் நாங்கள் குடிப்பதற்கு நீரை பயன்படுத்துகின்றோம் நீதிலாமல் நாங்கள் வாழ முடியாது குடிநீர் மற்றும் வீட்டு தேவைகளுக்காக வீட்டில் காணப்படுகின்ற பல்வேறு தேவைகளுக்காக மற்றும் விவசாயம் கைத்தொழில் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்காகவும் நீரானது பயன்படுத்தப்படுகிறது ஒரு வினாண்டு கேட்கலாம் நீரின் பயன்பாடுகள் என்ன என்று கேட்கின்ற பொழுது முதல் பாருங்கள் குடிநீர் குடிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது ரெண்டாவது வீட்டு தேவைகளுக்காக வீட்டிலேயே நாங்கள் உடுப்புகளை சுத்தப்படுத்துவது உணவினை சமைப்பது மற்றும் பல்வேறுபட்ட சுத்தப்படுத்தல் செயல்பாடுகள் என்று பல்வேறு பட்ட நடவடிக்கைகளுக்கு இந்த நீரானது பயன்படுத்தப்படுகிறது அது மட்டுமல்ல மாணவர்களே விவசாய நடவடிக்கைகளுக்கு பயிற்சி நடவடிக்கைகளுக்கு இந்த நீரானது மிக இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகிறது நீர் இல்லாமல் விவசாய நடவடிக்கை மேற்கொள்ள முடியாது நீர் உயர வேண்டும் அப்பொழுதுதான் விவசாயம் உயர்வடையும் அந்த வகையிலே விவசாயத்துக்கு இந்த நீரானது நீர் தொகுதியானது பயன்படுத்தப்படுகிறது அது மட்டுமல்ல கைத்தொழில் செயல்பாடுகளுக்கு நீரானது பயன்படுத்தப்படுகிறது கைத்தொழிலுக்கு தேவையான ஒரு மூல வலுவாக நீர் பயன்படுத்தப்படுகிறது கைத்துள் நடவடிக்கையின் பொழுது நீரானது பயன்படுத்தப்படுகிறது அது மட்டுமல்ல போக்குவரத்து நடவடிக்கைகளுக்காக இந்த சமுத்திரத்தை பயன்படுத்தி நாடுகளுக்கிடையே நீர்வழி போக்குவரத்துக்கு இடம்பெற்று வருகின்றது பல நாடுகளிலே ஏரிகள் மூலமாக நீர் போக்குவரத்து இடம்பெற்று வருகின்றது பல கிராமங்களிலே ஆறுகள் மூலமாக இரண்டு கிராமங்களுக்கிடையே நீர்வழி போக்குவரத்து இடம்பெற்று வருகின்றது அந்த வகையிலே பல்வேறுபட்ட செயல்பாடுகளுக்கு பல்வேறுபட்ட பயன்பாடுகளுக்கு உதவுகின்ற இன்றியமையாத ஒரு வளமாக நீர்கோளமானது பயன்படுத்தப்பட்டு வருகிறது காணப்பட்டு வருகின்றது பாருங்கள் நீர்கோளத்தை வழியாக பாருங்கள் சமுத்திரத்தை காட்டுகிறது பாருங்கள் புவியினுடைய மேற்பரப்பிலே நீரானது பின்வருகின்ற ஒழுங்கிலே பரவி காணப்படுகின்றது அதாவது புவியினுடைய மேற்பரப்பிலே காணப்படுகிற நீரை நாங்கள் நூறு வீதமாக கொண்டால் புவியினுடைய மேற்பரப்பிலே காணப்படுகிற நீர்த்தொகுதியானது அது திரவமாக இருக்கலாம் திண்மமாக இருக்கலாம் அல்லது வாயுவாக இருக்கலாம் இவ்வாறு திரவ திண்ம வாயு வடிவிலே காணப்படுகின்ற நீர்த்தொகுதியை நாங்கள் நூறு வீதம் என்று கொள்ளுகின்ற பொழுது அதிலே தொண்ணூற்றி ஏழு தசம் ஐந்து வீதமானது தொன்னூற்றி ஏழு தசம் ஐந்து வீதமானது நூறு வீதத்திலே தொன்னூற்றி ஏழு தசம் ஐந்து வீதமானது நீராக தன்மை கொண்ட சமுத்திர நீராக காணப்படுகின்றது மிகுதியாக இருக்கக்கூடிய ரெண்டு தசம் ஐந்து வீத நீரே நன்னீராக காணப்படுகிறது கேட்ட குழந்தை மாணவர்களே புவியினுடைய மேற்பரப்பிலே காணப்படுகிற நீரினுடைய மொத்த அளவை நாங்கள் நூறு வீதமாக நாங்கள் நினைத்து கொண்டால் ஒரு அளவிட்டு கொள்ளுகின்ற பொழுது அதிலே தொண்ணூற்றி ஏழு தசம் ஐந்து வீதமான நீரானது சமுத்திர நீராக உவர் தன்மை கொண்ட நீராக நேரடியாக மனிதர்களாலேயோ ஏனைய உயிர்களாலேயோ பயன்படுத்த முடியாத வகையிலே உவர் தன்மை கொண்டதாக சமுத்திர நீராக காணப்படுகின்றது மிகுதி இருக்கக்கூடிய இரண்டு தசம் ஐந்து வீத நீரே நன்னீராக காணப்படுகிறது இப்பொழுது பாருங்கள் இந்த இரண்டு தசம் ஐந்து வீத நன்னீரை நாங்கள் மீண்டும் நூறு வீதமாக கொள்ளுகின்ற பொழுது ரெண்டு தசம் ஐந்து ஐந்து நன்னீராக காணப்படுகிறது இந்த இரண்டு தசம் ஐந்து வீத நன்னீரை நாங்கள் நூறு வீதமாக மாற்றிக்கொள்ளுகின்ற பொழுது அந்த அதிலே பாருங்க வீதமானவை கொள்ளுகின்ற பொழுது அதிலே பாருங்கள் எழுபத்தி ஒன்பது வீதமானது திண்மத்தன்மை கொண்டதாக நேரடியாக பயன்படுத்த முடியாத தன்மையிலே திண்மத்தன்மை கொண்டதாக உயரமான மலைப்பகுதிகளிலும் மற்றும் இரண்டு முனைவுப் பகுதிகளிலும் ஆர்டிக் அந்த இரண்டு முனைவுப் பகுதிகளிலும் திண்மமாக பனிக்கட்டி படலங்களாக பனி போர்வைகளாக எழுபத்தி ஒன்பது வீதமான நீரானது காணப்படுகின்றது மிகுதியாக இருக்கக்கூடிய இருபது வீத நீர் இருபது வீத நீரானது தரைக்கீழ் நீராக காணப்படுகின்றது இருபது வீத நீரானது தரைக்கீழ் நீராக காணப்படுகிறது ஏனைய நீரே ஒரு வீத நீரே மனிதர்களால் பயன்படுத்தக்கூடிய தன்மையிலே நீராக காணப்படுகிறது இந்த ஒரு வீத நீரை நாங்கள் மீண்டும் திரிக்கின்ற பொழுது அதிலே பாருங்கள் ஏரிகளிலே குறிப்பிட்ட அளவிலே நீரானது காணப்படுகிறது மண் மண்ணோடு கலந்த தன்மையிலே மண்ணோடு கலந்த தன்மையிலே மண்ணீராக காணப்படுகிறது அது மட்டுமல்ல ஆற்றிலே நதிகளிலே நீர்கள் நீர் காணப்படுகிறது அது மட்டுமல்ல வளிமண்டல நீராவியாக அந்த மிகுதியாகிய இருக்கக்கூடிய ஒருவித நீர் காணப்படுகிறது அந்த வகையிலே பாருங்கள் மாணவர்களே உலகினுடைய மொத்த நீர் பரம்பலில் மனிதர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மனிதர்கள் பயன்படுத்துகின்ற நீரினுடைய அளவாக இருப்பது வெறுமனை உறுவீதம் மட்டுமே காணப்படுகின்றது எனவே பாருங்கள் இவ்வாறு ஒரு அரியதொரு வளமாக ஆனால் இன்றியமையாத வளமாக மனிதனுடைய இருப்புக்கு உயிரினுடைய இருப்பிற்கு இன்றியமையாத வளமாக காணப்படுகிற நீரினுடைய அளவிலேயே நீர் பரம்பலிலே மனிதர்களால் உயிரினங்களால் பயன்படுத்தக்கூடிய நீரினுடைய அளவாக இருப்பது வெறுமனை வீதமாக மட்டுமே காணப்படுகிறது எனவே அதனால் தான் நீர்வளத்தை நாங்கள் ஒழுங்கான முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக மக்களுக்கு நீரைப் பற்றிய ஒரு கருத்துக்களை முன்வைப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி உலக நீர் தினமாக இந்த ஐக்கிய நாடுகள் சாபனத்தினால் இந்த மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி உலக நீர் தினமாக மக்களுக்கு நீரினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மார்ச் மாதம் பங்குனி மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி உலக நீர் தினமாக உலகம் முழுவதும் இந்த தினமானது அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது மாணவர்களை அந்த வகையிலே தொடர்ச்சியாக பாருங்கள் இவ்வாறு பல்வேறுபட்ட நன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பயன்பாடுகளை கொடுத்து வருகின்ற மனித உயிர்களுக்கு பயன்படுகின்ற இந்த நீர் தொகுதியானது பல்வேறு மனித நடவடிக்கைகளின் தாக்கத்தினால் தற்பொழுது நீரின் தரம் குறைவடைந்து செல்லுகின்றது அதாவது நீரானது நீரானது நம்முடைய செயல்பாடுகள் காரணமாக மனிதர்கள் நீரை பயன்படுத்தி வருகின்ற பல்வேறுபட்ட காரணங்களினால் ஒழுங்கான முறையிலே தகுந்த முறையிலே பாதுகாப்பு அற்ற பாதுகாப்பு இல்லாத நிலையிலே நீரை பயன்படுத்தி கொண்டு வருவதனால் தற்பொழுது நீரின் தரமானது குறைவடைந்து கொண்டு செல்லுகிறது அதற்குரிய காரணத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பாருங்கள் பாருங்கள் கைத்தொழிலுக்கு பயன்படுத்தப்படும் நீர் நான் சொன்ன பொழுது கைத்து நடவடிக்கைகளுக்கு பயன்படுகிற ஒரு வளமாக நீர் தொகுதி வளம் காணப்படுகிறது இவ்வாறு கைத்தொழிலுக்கு நீரை பயன்படுத்துகின்ற பொழுது அந்த நீரானது கழிவு நீராக ஒரு சுத்தமில்லாத ஒரு கழிவு நீராக வெளியேற்றப்படுகிறது ஒரு அழுக்கடைந்த நீராக ஒரு மாசு அடைந்த நீராக வெளியேற்றப்படுகிறது ஏனென்று சொன்னால் அந்த கைத்தொழிற்சாலைகளிலே பல்வேறுபட்ட ரிசாயன பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் பல் நச்சு பொருட்கள் கலந்து காணப்பட்டு கொண்டு இருக்கும் அவற்றையெல்லாம் சுத்தப்படுத்தி கழுவிக்கொண்டு வருகிற நீரானது அவற்றோடு கலக்குவதன் காரணமாக ஒரு மாசடைந்த நீராக ஒரு சுத்தமில்லாத நீராக மாறி வெளியேற்றப்படுகின்ற பொழுது அங்கு அந்த நீரானது மாசடைகின்ற ஒரு நீராக சுத்தமில்லாத நீராக மாற்றமடைவது காரணமாக நீரினுடைய தரமானது இழக்கப்படுவது முதலாவது முக்கியமான ஒரு பிரச்சனையாக பிரதானமான ஒரு பாதிப்பாக காணப்படுகிறது தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது மாணவர்களே விவசாயத்தின் பொழுது பல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற பொழுது விவசாய செயல்பாடுகளின் பொழுது மண்ணுடன் சேர்க்கப்படும் உறவகைகள் கிருமி நாசினிகள் நீரோடு கலத்தல் அதாவது பாருங்கள் விவசாயிகள் அதிகரித்த உற்பத்தியை அடைவதற்காக கூடிய விளைச்சலை பெறுவதற்காக அந்த பயிர்களுக்கு ரசாயன உரங்களை பயன்படுத்துவார்கள் அதே போல ஏதாவது நோய்கள் அந்த பயிர்களை தாக்குகின்ற பொழுது அந்த நோயை கண்டறிந்து அளிப்பதற்காக பூச்சி நாசினிகளை பயன்படுத்துவார்கள் அந்த பயிர்களுக்கிடையே களைகள் வளர்ந்து காணப்படுகின்ற பொழுது கலைகள் மூலமாக உற்பத்திகள் பாதிப்படும் என்கின்ற பயத்தின் காரணமாக கலைகளை அழிப்பதற்காக கலை பயன்படுத்துவார்கள் இவ்வாறு உரங்களை பயன்படுத்துகின்ற பொழுதும் கலைநாசினிகளை பயன்படுத்துகின்ற பொழுதும் பூச்சி நாசினிகளை பயன்படுத்துகின்ற பொழுதும் அந்த ரசாயன பொருட்கள் இந்த பூச்சி நாசினிகள் கலை நாசினி உரங்கள் எல்லாம் நீரோடு கலப்பதனால நீர்வளமானது மாசடைவது தரம் இந்த நீரானது கொண்டிருக்கின்ற பெற்றுக் கொள்ளுகின்ற மற்றும் ஒரு பாதிப்பாக காணப்படுகிறது மாணவர்களை தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது பாருங்கள் இறந்த பொருட்கள் அழிவடைந்த பொருட்கள் மண்ணிலே வாழ்ந்து பல்வேறுபட்ட காரணத்தினால் இயற்கையான முறையிலேயோ அல்லது செயற்கையான முறைகளிலேயோ அழிவடைகின்ற உயிரிழக்கின்ற பொருட்கள் உக்குவதனால் மேற்பரப்பு நீர் மற்றும் தரைக்கீழ் நீர் என்பவற்றில் பக்தீரியாக்கள் ஒன்று சேர்வதனால இந்த நீர் வளமானது தரமிழக்கப்படுகின்றது அதாவது மேற்பரப்பிலே வாழ்ந்து வருகின்ற பல்வேறுபட்ட உயிரினங்கள் அது மனிதர்களாக இருக்கலாம் அல்லது பறவைகளாக இருக்கலாம் தாவரங்களாக இருக்கலாம் இவ்வாறு உயிரினங்கள் வாழ்ந்து மடிந்த பிற்பாடு அவற்றினூடே நீரானது ஊடுவடியப்பட்டு ஊடுபடியப்பட்டு தரை கீழ் செல்லுகின்ற பொழுது இந்த நீரானது தரமிழக்கப்படுவதும் இந்த நீரானது சந்திக்கின்ற மற்றும் ஒரு பாரிய ஒரு சவாலாக பாதிப்பாக காணப்படுகிறது மாணவர்களே இவ்வாறு பல்வேறு பட்ட பாதிப்புகளை சந்திக்கின்ற நீரானது சில செயல்பாடுகளுக்கு உட்படுத்தப்படுகிறது நீரானது சில செயல்பாடுகளுக்கு உட்படுத்தப்படுகிறது அதில் ஒன்று நீரியல் வட்டம் நீரியல் வட்டம் பாருங்கள் அதாவது புவி மேற்பரப்பிலே கற்கோளத்திலே திண்ம வடிவிலும் திரவ வடிவிலும் வளிமண்டலத்தில் முகில்கள் மற்றும் நீராவியாகவும் உயிர்கோளத்தில் தாவரங்கள் மற்றும் உயிர் வாழ்வனவற்றிலும் காணப்படும் நீர் ஒரு வட்ட சுழற்சிக்கு உட்படுகிறது வட்டமாக ஒரு சுழற்சிக்கு உட்படுத்தப்படுது ஒரு சுழற்சியான ஒரு வட்ட செயல்பாட்டுக்கு உட்படுத்தப்படுகிறது இந்த செயல்முறையே நீர் வட்டம் அல்லது நீரியல் வட்டம் என்று சொல்லப்படுகிறது பாருங்கள் மேற்பரப்பிலே திண்மமாக காணப்படுகிறது உயரமான மலைப்பகுதிகளையும் இரண்டு முனைவு பகுதிகளையும் திண்மமான வடிவிலே நீரானது காணப்படுகிறது திரவ வடிவிலே நீரானது காணப்படுகிறது இவ்வாறு காணப்படுகிற இந்த நீரானது வளிமண்டலத்தில் முயல்கள் மற்றும் நீராவியாகவும் வளிமண்டலத்திலே முயில்களாக நீராவியாக நீர் தொகுதி காணப்படுகிறது இவ்வாறு இவ்வாறு காணப்படுகிற நீரும் உயிர்கோளத்திலே மனிதர்களிலே தாவரங்களிலே பறவைகளிலே காணப்படுகிற நீரும் பல்வேறுபடு செயல்பாடுகள் காரணமாக ஒரு வட்ட செயல்பாடாக மாற்றமடைகிறது இவ்வாறு ஒரு வட்ட வடிவமாக செயல்படுகின்ற அந்த செயல்பாடு தான் வட்டம் அல்லது நீரியல் வட்டம் என்று சொல்லப்படுகிறது இதை நாங்கள் வடிவாக பார்க்கிற பொழுது ஒரு சீரான தன்மையிலே பார்க்கிற பொழுது பாருங்கள் நில மேற்பரப்பு மற்றும் நீர்நிலைகளில் இருந்து குளங்களிலே இருந்து சமுத்திரங்களிலே இருந்து நீர் ஏரிகளிலே இருந்து ஆறுகளிலே இருந்து புவியினுடைய அந்த தரைக்கு நீராக காணப்படுகிற நீராக இருக்கலாம் எல்லாம் வெப்பத்தின் காரணமாக புற வெப்ப செயல்பாட்டின் காரணமாக சூரியனுடைய வெப்பமாக இருக்கலாம் ஆனால் புவியை பாதிக்கின்ற பல்வேறு பட்ட வெப்ப செயல்முறைகளாக இருக்கலாம் அவற்றினாலே பாதிக்கப்பட்டு ஆவியாதல் காரணமாக ஆவியாக்கல் செயல்பாடுகள் காரணமாக காரணமாகவும் தாவரங்களில் இருந்து ஆவி உயிர்ப்பு செயல்பாடு மூலமாகவும் இப்போ தாவரங்களில் இருந்து ஆவி உயிர்ப்பு செயல்பாடாக நடைபெறுகிறது நீர்நிலைகளிலே ஆவி ஆக்கமாக நடைபெறுகிறது தாவரங்களிலே ஆவி உயிர்ப்பு செயல்பாடாக நடைபெறுகிறது இவ்வாறு ஆவியாதல் காரணமாகவும் ஆவி உயிர்ப்பு செயல்பாடுகள் காரணமாகவும் நீரானது கண்ணுக்கு தெரியாத வகையிலே கட்புலனாகாத தன்மையிலே நேரடியாக வளிமலத்துக்கு சென்றடைகின்றது இவ்வாறு சென்றடைகின்ற கண்ணுக்கு தெரியாத கட்புலனாகாத கண்ணுக்கு புலனாகாத வடிவிலே வளிமணி சென்றடைகின்ற நீரானது அங்கு பனிப்படை நிலை அடைகின்றது பிற்பாடு ஒடுக்கம் அடைகின்றது பனிப்படை நிலை அடைந்து ஒடுங்கி மீண்டும் கண்ணுக்கு தெரிகின்ற வடிவில் கற்புலனாகின்ற வடிவில் புவியினுடைய மேற்பரப்பை வந்தடைகின்ற படிவு வீழ்ச்சியாக புவியினுடைய மேற்பரப்பை வந்தடைகின்ற ஒரு வட்டச் செயல்பாடு நீரியல் வட்டச் செயல்பாடு என்று சொல்லப்படுகிறது மாணவர்களே பாருங்கள் மேற்பரப்பு மற்றும் நீதிநிலைகள் இருந்து ஆவியாக்கமாக தாவரங்களில் இருந்து ஆவி உயிர்ப்பு காரணமாக வெளியேறுகின்ற நீரானது கண்ணுக்கு தெரியாத வகையிலே வலிமணி சென்றடைந்து அங்கு நீராவியாக பணிபு நிலையடைந்து ஒடுங்கி மீண்டும் கண்ணுக்கு புலனாகின்ற வடிவில் கண்ணுக்கு தெரிகின்ற வடிவில் திண்மமாக திரவமாக புவியினுடைய மேற்பரப்பை வந்தடைகின்றது வந்தடைந்து நிலத்தை ஈரப்படுத்துகின்றது பிற்பாடு தரைக்கீழ் நீராக மீண்டும் பூமிக்கு உள்ளே செல்லுகின்றது பிற்பாடு தரை மேல் நீராக வடிந்து ஓடுகின்றது பிற்பாடு கழுவு நீரோட்டமாக கடலுக்கு செல்லுகிறது ஆறுகளுக்கு செல்லுகின்றது சென்ற நீரானது மீண்டும் வெப்ப செயல்பாடு காரணமாக ஆவியாக்கம் ஆவி இவ்வாறு ஒரு வட்டச் செயல்பாடுகளுக்கு உட்பட்டு தொடர்ச்சியான ஒரு நடவடிக்கையாக மீண்டும் மீண்டும் இந்த செயல்பாடுகள் இடம்பெற்று வருவதால் சகட வட்ட ஒழுங்கிலே தொடர்ச்சியாக இடம்பெறுவதனால் இது நீரியல் வட்டம் என்று சொல்லப்படுகின்றன இவ்வாறு காணப்படுகிற பொருத்தமில்லை பாருங்கள் இவ்வாறு படிவு வீழ்ச்சியாக புவியினுடைய மேற்பரப்பை வந்தடைகின்ற நீரினுடைய ஒரு பகுதி மலை வீழ்ச்சியாக பூமிக்கு வருகின்றது அதிலே குறிப்பிட்ட நீரானது தரை கீழ் நீராக ஊடுபடியப்பட்டு படை தளங்களுக்கு கூடாக அப்படியே ஊடுபடியப்படுகிறது நீங்கள் பார்த்திருப்பீங்க மாணவர்களே மழை வருகின்ற பொழுது நிலத்தின் உள்ளே நீர் அப்படியே நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போய்விடும் ஏனென்று சொன்னால் நீரானது அப்படியே பாறை படைகளுக்கு கூடாக ஊடுபடியப்படுகிறது பிற்பாடு பார்த்திருக்கனு சொன்னால் அதிகமான மலை வீச்சு கிடைக்கின்ற பொழுது எஞ்சிய நீரானது அப்படியே வடிந்து ஓடுகிறது வடிந்து ஓடுகின்ற செயல்பாட்டை கழுவு நீரோட்டம் என்று சொல்லுவார்கள் இவ்வாறு படிவு வீழ்ச்சியாக மலை வீழ்ச்சியாக புவியினுடைய மேற்பரப்பை வந்தடைகின்ற நீரினுடைய ஒரு பகுதி புவியினுடைய பாறை கூடாக உள்ளே சென்று தரைக்குள் நீராக சேமிக்கப்பட்ட விற்பாடு எஞ்சிய நீரினுடைய சில பகுதிகள் ஒரு பகுதிகள் புவியினுடைய மேற்பரப்பிலே கழுவு நீரோட்டமாக பாய்ந்து செல்லுகிறது ஏனைய பகுதிகள் எங்கிய மிகுதி நீரானது தரைக்கீழ் நீராக ஊடுபடியப்பட்டு புவியினுடைய பாறை பகுதிகளுக்குள் செல்லுகின்றது சென்ற நீரானது தரைக்கீழ் நீராக சேமிக்கப்படுகிறது அது மட்டுமல்ல நிலத்தினுள் ஊடுபடிந்த நீரானது நிலத்தினுள் இவ்வாறு படிவு வீழ்ச்சி பூமிக்கு கிடைக்கின்றது கிடைத்த நீரிலே சில பகுதிகள் உறிஞ்சப்படுகிறது சில அளவுகள் கழுவு அப்படியே சென்றடைகிறது இவ்வாறு தரைக்குள் நீராக செல்லுகின்ற நீரானது சேமிக்கப்படுகிறது இவ்வாறு நிலத்தினுள் ஊடுவடிந்து தேங்கி நிற்கும் நீரானது பாறை படைகளுக்குள் சென்று சே தேங்குகிற நீரானது தரைக்குள் நீராக தேங்குகிறது இந்த நீரானது மனிதர்களுக்கு ஊற்றுக்கள் மூலமாக கிணறுகள் மூலமாக ஆழ்கிணறுகள் மூலமாக இன்னும் துளாய் இன்னும் இன்னும் துளை கிணறுகள் மூலமாக மனிதர்களுடைய நடவடிக்கைகளுக்கு பல்வேறுபட்ட வகையிலே பயன்படுத்தப்படுகிறது இங்கே பாருங்கள் இந்த படமானது இந்த நீதிபதி செயல்பாடு இடம்பெறுவதை காட்டுது இங்கே பாருங்கள் இங்கு நீதிநிலை ஒன்று காட்டப்படுகிறது இங்கே இருந்து மேல் நோக்கி அம்புகுறி காட்டப்படுகிறது இது ஆவியாக்க செயல்பாடு அதே போல் தாவரங்களிலிருந்து ஆவி உயிர்ப்பு செயல்பாடு இடம்பெறுகிறது அதாவது நீர்நிலைகளில் இருந்து ஆவியாக்கச் செயல்பாடு இடம்பெறுவது போல தாவரங்களில் இருந்து ஆவி உயிர்ப்பு செயல்பாடு இடம்பெறுகிறது அதே போல் நிலங்களில் இருந்து தரையிலிருந்து தரைக்கீழ் நீரானது ஆவியாக்கமாக மேல் நோக்கி செல்லுகிறது பிற்பாடு சென்ற பிற்பாடு அங்கே இருந்து படிவு வீழ்ச்சியாக மீண்டும் பாருங்கள் இங்கு அம்புக்குறி கீழ் நோக்கி காட்டப்படுகிறது இவ்வாறு காட்டப்பட்டு நிலத்தை வந்தடைகிறது கடலை வந்தடைகிறது ஆறுகளுக்கு சென்றடைகிறது மீண்டும் அதே தன்மையிலே ஆவியாக்க உட்படுகிறது இந்த செயல்பாடு தொடர்ச்சியாக இடம் பெறுவதனால் இது நீரியல் வட்ட செயல்பாடாக இங்கு வரைபடம் மூலமாக காட்டப்படுகிறது மாணவர்களே உங்களுக்கும் இவ்வாறான பழங்கள் தரப்பட்டு அம்புக்குறிகள் தரப்பட்டு இலக்கங்கள் காட்டப்படும் இந்த இலக்கங்கள் இந்த அம்புக்குறிகள் எந்த பகுதியை நோக்கி செல்லுகிறது என்பதை பொறுத்து உங்களுடைய வினாக்கள் வினவப்படும் இது ஆவியாக்கமா அல்லது ஆவி உயிர்ப்பா தரைக்கீழ் ஊடுபடிதலா அல்லது கழுவு நீரோட்டமா படிவு வீழ்ச்சியா என்று சில சில செயல்பாடுகளை நீங்கள் படத்திலே அவதானித்து கொள்ளுகிறீர்கள் இப்படியானதை மையப்படுத்தி உங்களுக்கு வினாக்கள் வினவப்படலாம் எனவே இந்த படத்தை நீங்கள் கவனமாக கற்பது பார்ப்பது அறிவது அவசியமான ஒன்றாக விளங்குகின்றது அன்புக்குரிய மாணவர்களே தொடர்ந்து பாருங்கள் மாணவர்களே நாங்கள் அடுத்து பார்க்க இருப்பது கோளம் புவியினுடைய பிரதானமான நான்கு பகுதிகளிலே ஒன்று கற்கோளம் இரண்டாவது வலிக்கோளம் இப்பொழுது நாங்கள் கற்றது நீர்கோளம் இறுதியாக கற்க இருப்பது கோளம் அதாவது மாணவர்களே தொடர்ச்சியான இடைத்தொடர்புகளை கொண்டிருக்கும் தாவரம் மற்றும் விலங்குகள் போன்ற யாவற்றையும் புவியினுடைய மேற்பரப்பில் காணப்படுகின்ற தாவரங்களாக இருக்கலாம் விலங்குகளாக இருக்கலாம் இவை யாவற்றின் தொடர்ச்சியான ஒரு தொடர்புகள் மூலமாக ஒன்றிணைக்கின்ற ஒரு முழுமையான ஒரு உயிர் சூழல் தொகுதியே உயிருள்ள உயிருள்ள அந்த தொகுதியே உயிர்கோளம் என்று சொல்லப்படுகிறது தொடர்ச்சியான செயல்பாடுகள் இடைவெளி இல்லாமல் தொடர்ச்சியாகவே நடைபெற்று கொண்டிருக்கின்ற செயல்பாடுகளை கொண்ட அது தாவரங்களாக இருக்கலாம் விலங்குகளாக இருக்கலாம் இன்னும் பல்வேறுபட்ட உயிர் உள்ள விடயங்களாக இருக்கலாம் யாவும் ஒன்றோடு ஒன்று தொடர்புகளை ஏற்படுத்தியவாறு இணைந்த தொடர்புகளை ஏற்படுத்தியவாறு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற உயிர் உள்ள கூறுகளே உயிருள்ள தொகுதிகளே உயிர்கோளம் உயிர் தொகுதி என்று சொல்லப்படுகின்றன இந்த உயிர்த்தொகுதியானது செயல்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த உயிர்கோளமானது தொடர்ச்சியாக இயங்க இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் அன்புக்குரிய அன்பு மாணவர்களே இரண்டு கூறுகள் முக்கியம் பெறுகிறது ஒரு உயிர்த்தொகுதி ஒரு உயிர்கோளம் உதாரணமாக ஒரு தாவரம் ஒரு உயிர்கோளம் விலங்குகள் ஒரு உயிர்கோளம் நாங்கள் ஒரு உயிர்கோளம் ஒரு தாவரமோ விலங்குகளோ பறவைகளோ மனிதர்களோ தொடர்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இரண்டு கூறுகள் முக்கியம் பெறுகிறது ஒன்று பாருங்கள் உயிருள்ள கூறுகள் இரண்டாவது உயிரற்ற கூறுகள் உயிர் தொகுதியிலே உயிர்கோளத்திலே இரண்டு காரணிகள் காணப்படுகின்றன செயல்பாடுகளுக்கு அதனுடைய தொடர்ச்சியான செயல்பாடுகளுக்கு இரண்டு காரணிகள் தேவைப்படுகின்றன ஒன்று உயிருள்ள கூறுகள் உயிருள்ள கூறுகளாக இருப்பது தாவரங்கள் விலங்குகள் பிரிகையாக்கிகள் உயிரற்ற கூறுகளிலே காணப்படுவது சூரிய சக்தி மண் நீர் காலநிலை இங்கு பாருங்கள் தாவரங்கள் உயிர் உள்ளன விலங்குகள் உயிர் உள்ளன அதே போல பிரிகையாக்கிகள் உயிர் உள்ளன உயிரினம் ஒன்று வாழ வேணும் என்று சொன்னால் ஒரு உயிரினம் ஒன்று வாழ வேணும் என்று சொன்னால் அவற்றிற்கு இந்த உயிருள்ள கூறுகளாக இருக்கக்கூடிய தாவரங்கள் தேவை விலங்குகள் தேவை பிரிகையாக்கிகள் தேவை மனிதர்கள் ஒரு உயிர்கோளம் மனிதர்கள் உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் தாவரங்கள் முக்கியமாக காணப்படுகிறது முக்கியமான ஒரு தேவையாக காணப்படுகிறது விலங்குகள் மனிதர்களுக்கு பல்வேறு பட்ட வகையிலே உதவுவதன் மூலமாக அந்த மனிதர்களால் வாழ முடிகின்றது உதாரணமாக உணவு தேவைகளுக்காக வேண்டி தாவரங்கள் பயன்படுத்தப்படுகிறது அதே போல விலங்குகள் உணவு தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது தாவரங்களை விலங்குகளை உண்பதன் மூலமாக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லாவிட்டால் வாழ முடியாது அந்த வகையிலே உயிரினங்கள் வாழ்வதற்கு இவ்வாறான உயிர் தொகுதிகள் உயிர் உள்ள கூறுகள் தேவைப்படுவது போல உயிரினங்கள் வாழ்வதற்கு உயிர்கோளம் செயல்படுவதற்கு உயிரற்ற கூறுகளாக இருக்கக்கூடிய சூரிய சக்தி தேவைப்படுகிறது சூரிய ஒளி வெப்ப சக்தி தேவைப்படுகிறது சூரிய ஒளி இல்லாவிட்டால் ஒன்றுமே இடம் வராது ஒளித்தொகுப்பு இடம்பெறாது ஒரு தாவரம் ஒன்று உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒளித்தொகுப்பு இடம்பெற வேண்டும் ஒளித்தொகுப்பு உயிர்கோளமாக இருக்கக்கூடிய உயிர் தொகுதியாக இருக்கக்கூடிய தாவரங்கள் உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சூரிய ஒளி தேவைப்படுகிறது சூரிய ஒளி இருப்பதன் மூலமாக ஒளித்தொகுப்பை மேற்கொள்ளக்கூடிய தன்மை காணப்படுகிறது அது உதவுகின்ற இன்னும் ஒரு காரணியாக வழி காணப்படுகிறது வலி கூறுகளிலே ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த கார்பன் டைக்சைடு வாயுக்கள் மூலமாக ஒளி தொகுப்பு செயல்பாடு நடைபெறுகிறது உணவு செயல்பாடு இடம்பெறுகிறது அவற்றுக்கு உயிர் கிடையாது சூரியனுக்கு ஒளி சூரியனுக்கு உயிர் கிடையாது அதே போல வலிக்கு உயிர் கிடையாது ஆனால் அவற்றை தாவரங்கள் விலங்குகள் பயன்படுத்தி கொள்வதன் மூலமாக உயிருள்ள கூறுகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொடர்பு காணப்பட்டு கொண்டு இருக்கிறது அதே போல நீர் முக்கியமானது நீருக்கு உயிர் கிடையாது ஆனால் நீரின்றி உயிர்கள் வாழ முடியாது அந்த வகையிலே உயிரினங்கள் உயிர்கூறுகள் வாழ வேண்டும் என்று சொன்னால் உயிர் தொகுதி வாழ வேண்டும் என்று சொன்னால் உயிர் கோலம் தொடர்ச்சியாக நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் அங்கு உயிரற்ற இருக்கக்கூடிய சூரிய ஒளி வழி அல்லது காற்று நீர் கனியங்கள் காலநிலை ஆகிய மூலக்கூறுகள் தேவைப்படுகின்ற அதே வேளை உயிருள்ள கூறுகளும் உயிருள்ள கூறுகளுக்கு தேவைப்படுகிறது இதற்றின் செயல்பாடுகள் காரணமாக உயிர்கோளமானது தொடர்ச்சியான ஒரு நிலைப்பாட்டை தொடர்ச்சியான நிலையினை கொண்டிருப்பதை நாங்கள் கண்டிருக்கும் மாணவர்களே இங்கு பாருங்கள் இவ்வாறு காணப்படுகின்ற இந்த உயிர்கோளத்தினுடைய எல்லைகள் மிக முக்கியமானது இந்த எல்லைகளாக முதல் பாருங்கள் கற்கோள எல்லை இரண்டாவது நீர்கோள எல்லை மூன்றாவது வழிகோள எல்லை என்று உயிர்கோளத்தினுடைய நிலையான இருப்பிற்கு சில எல்லைகள் காணப்படுகின்றன அந்த எல்லைகளை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது முதல் பாருங்கள் கற்கோளத்தினுடைய எல்லைகளாக இருப்பது பரந்து காணப்படும் தாவரங்களின் வேர் தொகுதிகள் மற்றும் மண் அங்கிகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய பாறை பகுதி இப்போ தாவரம் ஒரு உயிர்கோளம் அந்த உயிர்கோளம் வாழ்ந்து வருவதற்கு நிலையான ஒரு தன்மையை பெறுவதற்கு உதவுகின்ற அந்த கற்கோள எல்லைகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் முதலாவது பாருங்கள் பறந்து காணப்படும் தாவரத்தினுடைய வேர் தொகுதிகள் இப்போ தாவரங்களுக்கு வேர்கள் காணப்படுகின்றது அது தண்ணியை அடிப்படையாக கொண்டு அது பிரதான ஒரு ஆணிவேராக இருக்கலாம் அல்லது பக்கவியர்களாக இருக்கலாம் அல்லது நார் வேர்களாக இருக்கலாம் இந்த வேர்கள் ஊடுருவி செல்லுகின்ற அந்த எல்லை நிலத்தை துளைத்து பாறைகளை துளைத்து செல்லுகின்ற அந்த எல்லைகள் இருப்பதோடு அந்த மண்ணுக்குள்ளே பாறைகளுக்குள்ளே வாழ்ந்து வருகின்ற இந்த மண் அங்கிகள் எந்த வரை எந்த உள் பகுதியிலே எவ்வளவு அந்த ஆலம்பரை இவைகளெல்லாம் மண்ணங்கிகளும் வேர்களும் பறந்து செல்லுகிறதோ பறந்து வாழுகின்றனவோ அந்த ஆழ எல்லை வரை கற்கோள எல்லையாக உயிரினத்தினுடைய நிலைப்புக்கு தேவையான எல்லைகளிலே இந்த கற்கோள எல்லையாக இந்த எல்லையானது காணப்பட்டு கொண்டு இருக்கின்றது இரண்டாவது பாருங்கள் மாணவர்களே நீர்க்கோளம் என்று சொல்லுகின்ற பொழுது நீர்கோளத்தினுடைய எல்லையாக இருப்பது ஒளி தொகுப்பு செயல்பாட்டுக்கு தேவையான ஊடுருவுகின்ற சமுத்திரத்தினம் அதாவது நீர் வாழ் இன்னும் பல்வேறு பட்ட மரங்கள் செடிகள் நிறத்துக்குள்ளேயே இருப்பது போல சமுத்திரங்களுக்குள்ளேயும் வாழ்ந்து வருகின்றன எவ்வாறு புவியினுடைய மேற்பரப்பிலே தாவரங்கள் வாழ்ந்து வருவதற்கு சூரிய ஒளி மிக முக்கியமோ வழி முக்கியமோ இரண்டையும் பெற்றுக்கொண்டு அந்த பச்சையம் தயாரிக்கப்படுவது போல ஒளித்தொகுப்பு செயல்பாடுகள் செயல்பாடுகள் இடம்பெறுவதற்கு இந்த சூரிய ஒளியும் இந்த வழியும் எந்த வகையிலே உதவுகின்றதோ அதே போல மாணவர்களே நீருக்குள் நீர் தொகுதிக்குள் இந்த சூரிய ஒளி எவ்வளவு ஆழம் வரை ஊடுருவி சென்று சக்தியை வெப்ப சக்தியை கொடு முடியுமோ ஊடுருவி சென்று எவ்வளவு ஆலம்பரை கொடுக்க முடியுமோ அந்த ஆழ எல்லை வரை நீர்க்கோள எல்லையாக காணப்படுகின்றது நீங்கள் சிலவர டிஸ்கவரி பார்த்திருப்பீர்கள் தீவிய பார்த்திருப்பீர்கள் பல தாவரங்கள் கண்கள் அப்படியே அசைவாடிக் கொண்டிருக்கும் அழகான காட்சியை கொடுத்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு என்ன காரணம் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது சூரிய ஒளி அந்த ஆலம்பரை ஊடுருவி செல்லுகின்றதன் காரணமாக நீர்வாழ் தாளைகள் இன்னும் பல்வேறு உயரமான இன்னும் வித்தியாசமான தாவரங்கள் அந்த பகுதிகளிலே வாழ்ந்து ஒரு அழகினை கொடுத்து கொண்டு இருக்கின்றன அதற்கு காரணம் சூரிய ஒளி ஊடுருவி செல்லுகின்ற தூரமாக காணப்படுகிறது அந்த வகையிலே மாணவர்களே முதல் நாங்கள் பார்த்தோம் கற்கோளத்திலே அந்த தாவர வேர்கள் செல்லுகின்ற அந்த பகுதியும் மண் அங்கிகள் வாழுகின்ற பகுதியும் கற்கோள எல்லையாக இருப்பது போல நீர்கோள எல்லை என்று பார்க்கிற பொழுது சூரிய ஒளி ஊடுருவி சென்று அதன் மூலமாக ஒளித்தொகுப்பு செயல்பாடுகள் இடம்பெறுகின்ற ஒரு அந்த ஆழ பகுதி வரை நீர்கோள எல்லையாக இந்த எல்லை காணப்படுகிறது அதே போல மாணவர்களே வழிகோள எல்லையை பார்க்கின்ற பொழுது எல்லைகளை பார்க்கின்ற பொழுது பறவைகள் பறந்து செல்லுகின்ற ஆகக்கூடிய எல்லை ஏறக்கூறிய மேற்பரப்பில் இருந்து ஐயாயிரம் மீட்டர் உயரம் ஐந்து கிலோமீட்டர் உயரம் வரையிலான பகுதிகள் வளிமண்டல எல்லையாக காணப்படுகிறது எவ்வாறு நீர் முக்கியமோ எவ்வாறு நிலம் முக்கியமோ மண்ணிலே வாழுகின்ற அந்த அங்கிகள் செயல்பாடுகளுக்கு அந்த எவ்வாறு அந்த கணிகங்கள் முக்கியம் பெறுகிறதோ அதே போல அன்பு மாணவர்களே உயிர்கள் சுவாசிக்க வேண்டும் சுவாசிக்கிறதுக்கு ஒட்சிசன் வாயுக்கள் தேவைப்படுகிறது அதே போல காவல் வாயு தேவைப்படுகிறது இந்த ஒட்சிசன் வாயுவும் இந்த காவல் வாயுவும் புவியினுடைய மேற்பரப்பிலிருந்து எவ்வளவு உயரம் வரை காணப்படுமோ அந்த உயரம் வரையிலுமான பகுதிகள் வளிமண்டல எல்லையாக காணப்படுகின்றன நாங்கள் வழிக் நாங்கள் பார்த்தோம் பார்த்த பொழுது பிரதானமான வாயுக்கூறுகள் புவியினுடைய மேற்பரப்பில் இருந்து ஐந்து தொடக்கம் ஆறு கிலோமீட்டர் உயரம் வரை இருப்பதாக நாங்கள் ஏலவே கற்றிருக்கின்றோம் அந்த வகையிலே புவியினுடைய மேற்பரப்பிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் வரையிலான உயரத்தை கொண்ட பகுதிகளிலே உயிரினங்கள் சுவாசிக்கக்கூடிய பிரதானமான வாயுக்கூறுகளான ஒட்சிசன் மற்றும் காவன்ட்ஸில் வாயுக்கள் செறிவாக இருப்பதனால் அந்த பகுதிகளிலே பறந்து செல்லுகின்ற பறவைகள் பறவை ஒரு உயிர்கோளம் இந்த பறவைகள் செல்லுகின்ற பறந்து செல்லுகின்ற இந்த உயரம் வரையிலுமான வளிமண்டல எல்லை வளிக்கோள எல்லையாக காணப்படுகிறது மாணவர்களை அந்த வகையிலே பாருங்கள் இந்த உயிர்கோளத்தின் எல்லைகளாக மூன்று எல்லைகள் காணப்படுகிறது ஒன்று நிலக்கோள எல்லை இரண்டாவது நீர்க்கோள எல்லை மூன்றாவது வழிகோலை இல்லை தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது மாணவர்களே மனிதனினுடைய நிலைத்திருப்பிற்கு அவசியமான ஒளித்தொகுப்பு செயல்பாடுகள் இடம்பெறுவது உயிர்கோளத்தில் ஆகும் அதாவது மனிதர்கள் நிலைத்து வாழ்வதற்கு அவசியமான ஒளித்தொகுப்பு செயல்பாடுகள் இடம்பெற்று வருவது இந்த உயிர்கோளத்திலேயே ஆகும் பாருங்கள் உயிர்கோளத்தில் தாவரங்கள் விலங்குகளின் வாழ்க்கைக்கு இடையில் தொடர்புகள் செயல்முறைகளை கொண்டதாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக பார்க்கின்றோம் தற்கால மனித செயல்பாடுகள் காரணமாக தற்பொழுது இந்த நவீன காலத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் செய்து வருகின்ற செயல்பாடுகள் காரணமாக இந்த உயிர்கோளத்திற்கு பலமான ஒரு சவால் அச்சுறுத்தல் ஏற்பட்டு கொண்டு வருகின்றன அவற்றை பார்க்கின்ற பொழுது இந்த உயிர் தொகுதி உயிர் தொகுதியானது இன்று பின்வர்கள் சவால்களுக்கு உட்பட்டு கொண்டு வருகிறது சிறப்பாக பார்க்கின்ற பொழுது காடுகளை அழித்தல் காடு ஒரு உயிரினம் காடுகள் பல்வேறு காரணங்களுக்காக அளிக்கப்பட்டு வருகின்றன சிறப்பாக உயிரினங்கள் வாழ்ந்து வருவதற்கு தேவையான அடிப்படை தேவைகளான குடியிருப்புகள் அமைத்துக் கொள்வதற்காக காடுகள் அளிக்கப்பட்டு அந்த காடுகள் அளிக்கப்பட்ட பகுதிகளிலே குடியிருப்புகள் அமைக்கப்பட்டு வருகின்றன குடியிருப்புகள் அமைப்பதற்காக வேண்டி காடுகள் அழிக்கப்பட்டு வருகின்றன இவ்வாறு காடுகள் அழிக்கப்படுவதனால் அந்த உயிர் தொகுதியாகிய காடுகள் அழிவடைகின்றன அதே போல மிருகங்களின் வாழ்விடங்கள் அழிவுக்கு உட்படுத்தப்படுகின்றன இந்த காடுகளில் விலங்குகள் பறவைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன காடுகள் அழிவடைவது அது ஒரு உயிர்கோளத்தினுடைய அழிவு அது மட்டுமல்ல இந்த உயிர்குளத்திலே வாழுகின்ற மற்றும் ஒரு உயிர்கோளமாகிய இந்த பறவைகள் விலங்குகள் அழிவடைகின்ற பொழுது காடுகள் அழிவடைவதனால் இந்த உயிரினங்களும் அழிவடைகின்றன அது மட்டுமல்ல இந்த மேற்பரப்பு மண்ணானது அழிக்கப்படுவதனால் மண்ணிலே வாழுகின்ற மண் அங்கிகள் நுண்ணங்கிகள் அழிவடைகின்றன இப்படியான பல்வேறு பட்ட பாதிப்புகளுக்கு இந்த உயிர்கோளமானது உட்பட்டு வருவது ஒரு பாரிய சவாலாக அண்மை காலங்களிலே காணப்பட்டு வருகின்றன இப்படியான செயல்பாடுகளை கொண்டதாக அன்பு மாணவர்களே இந்த புவியினுடைய சேர்க்கைகளிலே ஒன்றாக இருக்கக்கூடிய வழிக்கோளம் கற்கோளம் நீர்க்கோளம் உயிர்கோளம் காணப்படுகிறது தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க வேண்டியது இந்த புவி சேர்க்கையிலே பகுதி இயல்புகளிலே அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது புவியின் அமைப்பு இங்கு பாருங்கள் மாணவர்களே புவியானது பிரதானமாக மூன்று பகுதிகளாக காணப்படுகின்றது புவியினுடைய பகுதி புவியின் அமைப்பானது மூன்று பகுதியாக காணப்படுகிறது ஒன்று ஓடு இரண்டாவது மூடி மூன்றாவது மையம் பாருங்கள் ஓடு ரெண்டு பகுதியாக பிரிக்கப்படுகிறது ஒவ்வொன்றும் புவியானது மூன்று பகுதியாக பிரிக்கப்படுது ஒன்று ஓடு இரண்டாவது மூடி மூன்றாவது மையம் ஒவ்வொரு பகுதிகளும் மேலும் இரண்டு பகுதியாக பிரிக்கப்படுது ஒன்று ஓடு கண்ட ஓடு சமுத்திர ஓடு என்று இரண்டாக பிரிக்கப்படுகிறது அதே போல மூடி மேல் மூடி கீழ் மூடி என்று இரண்டாக பிரிக்கப்படுகிறது மையம் வெளி மையம் உள் மையம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது அதிலே பாருங்கள் இவ்வாறு காணப்படுகின்ற இந்த புவியினுடைய இந்த பகுதிகள் சில விசேடமான பண்புகளை கொண்டு காணப்படுகின்றன அதாவது புவி மொத்த நிலப்பரப்பில் ஒரு சதவீதத்தை கொண்ட பகுதியாக கற்கோளம் காணப்படுகிறது அது மட்டுமல்ல இந்த புவியோடு ஒரே தடிப்பை கொண்டு இருப்பதில்லை வேறு வேறு தடிப்புகளை கொண்டு காணப்படுகிறது சில பகுதிகள் அதிகமான தடிப்பையும் சில பகுதிகள் சிறிய தடிப்பையும் கொண்டு காணப்படுகிறது உதாரணமாக சமுத்திர பகுதிகளிலே இந்த புவியினுடைய மேல் பகுதி கற்கோளமானது ஐந்து கிலோமீட்டரையும் கண்ட பகுதிகளிலே அறுபது கிலோமீட்டர் வரையிலான ஆழத்தையும் கொண்டு காணப்படுகிறது அது மட்டுமல்ல மாணவர்களே இந்த புவியினுடைய புவி அமைப்பானது மண்ண மண்ணை கொண்டு காணப்படுகிறது உயிர் தொகுதிகளை கொண்டு காணப்படுகிறது இவைகள் பல்வேறு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றன இங்கு பாருங்கள் மாணவர்களே புவியினுடைய அந்த மேல் பகுதியாக இருக்கக்கூடிய புவியினுடைய ஓட்டு பகுதியானது இரண்டு பகுதிகளாக காணப்படுகிறது அதாவது அதனுடைய அடர்த்தி அமைப்பு அது கொன்று கணித்தினுடைய தன்மையின் அடிப்படையில் பிரதானமாக இரண்டு பகுதியாக பிரிக்கப்படுது ஒன்று கண்ட ஓடு அடுத்தது சமுத்திர ஓடு கண்ட ஓடானது கருங்கல் பாறைகளை கொண்டிருக்கிறது அத்தோடு இந்த கண்ட புவியோடு சிலிக்காவையும் அலுமினியத்தையும் அதிகமான அளவில் கொண்டிருப்பதனால் அது சீயல் படை என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல இது பாருங்கள் அதே போல சமுத்திர ஓடு எரிமலை குழம்பு பாறைகளை கொண்டிருக்கிறது அதனோடு சேர்ந்ததாக அங்கு சிலிக்காவும் மக்னீசியமும் கொண்டிருப்பதனால் அந்த சமுத்திர ஓடானது சீமா படை என்று சொல்லப்படுகிறது இந்த சீமா படையை விட சீயல் படையானது அடர்த்தியில் குறைந்த அளவை கொண்டிருப்பதனால் சீயல் படை மேலாகவும் சீமா படை கீழாகவும் சீமா படையின் மீது சீயல் படை மிதந்து கொண்டிருப்பதாக அறியப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல மாணவர்களே மேலே காணப்படுகின்ற புவியினுடைய ஓட்டுக்கு கீழே இருப்பது மூடி அந்த ஓட்டையும் மூடியையும் பிரிக்கின்ற பகுதியாக இருப்பது மோகோ தொடர்ச்சியின்மை எனப்படுகின்ற எல்லை ஒன்று காணப்படுகிறது அதாவது மேலே இருப்பது புவியினுடைய ஓடு ஓட்டுக்கு கீழ் இருப்பது மேல் மூடி மூடி மேல் மூடி கீழ்மூடி என்று சொல்லப்படுகின்ற அந்த மேல் மூடி சிறப்பாக மூடியையும் ஓட்டையும் பிரிக்கின்ற எல்லையாக இருப்பது மோகோ ரோவிச்சி தொடர்ச்சி என்கின்ற எல்லையானது காணப்பட்டு கொண்டிருக்கு இங்க பாருங்க படத்தை பாருங்க மாணவர்களே இதான் அந்த கற்கோளம் என்று சொல்லுகின்ற பொழுது புவியினுடைய மேல் பகுதி ஓடு என்று காணப்படுகிற பொழுது இங்கு சமுத்திர ஓடு இது கண்ட ஓடு அதற்கு கீழே இருப்பதுதான் அந்த மூடி பகுதி தெண்டையும் பிரிக்கின்ற எல்லையாக இருப்பது மோகோ தொடர்ச்சியின்மை காணப்பட்டு கொண்டு இருக்கின்றது இவ்வாறான பகுதிகளை கொண்டதாக புவியினுடைய ஓடு காணப்படுகிறது அடுத்து பாருங்கள் மூடி மூடி என்று பார்க்கிற பொழுது புவியினுடைய ஓட்டுக்கு கீழே இருப்பது அதாவது நாங்கள் பார்த்தோம் புவியானது மூன்று பகுதியாக பிரிக்கப்படுகின்றது ஒன்று புவியினுடைய ஓடு அடுத்தது மூடி இறுதியாக இருப்பது மையம் அப்போ மேலே காணப்படுகின்ற ஓட்டிற்கும் கீழே காணப்படுகின்ற மையத்திற்கும் நடுவே இருக்கின்ற பகுதியாக இந்த மூடி காணப்படுகிறது பாருங்கள் புவியோட்டுக்கும் மையத்துக்கும் இடையில் அமைந்துள்ள படை மூடியாகும் புவியின் மேற்பரப்பில் இருந்து மேற்பரப்பில் இருந்து இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ஆழம் வரை பரவி காணப்படுகின்ற பகுதியாக இந்த மூடி காணப்படுகின்றது அது மட்டுமல்ல பாருங்கள் மொத்த திணிவிலே மொத்த திணிவிலே மூன்றில் இரண்டு பங்கினை கொண்ட பகுதியாக இந்த மூடி பகுதி காணப்படுகின்றது பாருங்கள் இந்த மூடி ரெண்டு பகுதியாக பிரிக்கப்படுகிறது ஒன்று மேல் மூடி அடுத்தது மூடி மேல் மூடியானது ஒளிவின் மற்றும் சிலிக்கேட்டு பகுதிகளை கொண்டு காணப்படுகின்றது அதே போல கீழ்மூடியானது மக்னீசியம் மற்றும் சிலிக்கேட்டு கனியத்தை கொண்டு காணப்படுகின்றது அது மட்டுமல்ல மாணவர்களே இந்த பகுதிகளை நாங்கள் மீண்டும் பார்க்கின்ற பொழுது தெசாயன சேர்க்கையின் அடிப்படையிலே மேல்மூடி கீழ்மூடி என்று சொல்லப்படுகின்றது இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த மூடியினுடைய கீழெல்லையாக கீழெல்லையாக இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் மீட்டர் ஆழ எல்லையில் கூட்டன் வேர்துடர்ச்சி இன்மை சொல்லப்படுகின்ற அந்த எல்லையானது காணப்படுது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் மீட்டர் ஆழத்திலே கூட்டன் வேர்துடர்ச்சியின்மை என்கிற எல்லையானது காணப்படுகிறது இறுதியாக பாருங்கள் புவியினுடைய அந்த மொத்த உள் தன்மையிலே இறுதி எல்லையாக கீழ் எல்லையாக இருப்பது மையம் இதனை அகடு என்றும் சொல்லுவார்கள் இங்கே பாருங்கள் புவி மூடியின் கீழே அமைந்துள்ள பகுதி மையம் முதல் பார்த்தம் ஓடு மூடி மையம் மூடிக்கு கீழ் மூடிக்கு அடுத்ததாக அமைந்திருப்பது மையம் இந்த மையமானது எந்த கணியங்களை கொண்டு காணப்படுது என்ன பண்புகளை கொண்டு காணப்படுது என்ற அடிப்படையிலே இந்த மையமானது வெளி மையம் உள் மையம் என்று இரண்டு பகுதிகளாக நோக்கப்படுகிறது இங்கே பாருங்கள் மையத்தினுடைய வெளி பகுதியானது திரவத்தன்மையினால் ஆனதாக காணப்படுகிறது அதாவது இந்த பகுதியிலே ஆழமானது அதிகரிப்பதனால் வெப்பநிலையானது அதிகரிக்கிறது இதன் காரணமாக காணப்படுகின்ற நிக்கல் மற்றும் இரும்பு ஆகிய கனியங்கள் உருகி பாகுத்தன்மையை கொண்டிருப்பதனால் அது திரவத்தன்மையை கொண்டு காணப்படுகிறது அதே போல உள்மையமானது குளிர்ச்சியாக இருப்பதனால் அங்கு அதே நிக்கலும் இரும்பும் ஒரு ஒரு திண்மத்தன்மையை கொண்டு காணப்படுகிறது அது மட்டுமல்ல மாணவர்களே இந்த வெளி மையமானது மூடியில் இருந்து இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரையும் பரவி உள்ளது அதே போல மாணவர்களே உள் மையம் உள்ளே காணப்படுகிற உள் மையமானது வெளி மையத்தில் இருந்து வெளி மையத்தில் இருந்து ஆயிரத்தி இருநூற்றி இருபது கிலோமீட்டர் ஆழம் வரையும் விரிவடைந்து காணப்படுகிறது இங்கு பாருங்கள் படத்தை பார்க்கிற பொழுது மேலே காணப்படுவது ஓடு இடையில் காணப்படுவது வெளி மையம் கீழே இருப்பது உள் மையம் இந்த பகுதி கீழ் மூடி இந்த பகுதி மேல் மூடி இங்கு எல்லைகள் காட்ட கூட்டன் இல்லை எல்லை அதே போல பாருங்கள் இன்னொரு மாணவர் அறிந்து கொள்ள வேண்டும் மேல் வெளி வெளிமையத்தையும் உள் மையத்தையும் பிரிக்கின்ற ஒரு எல்லை ஒன்று ஐயாயிரத்தி நூறு கிலோமீட்டர் ஆழத்தில் காணப்படுகிறது அந்த ஆழ எல்லையானது லேமன் எல்லை என்று சொல்லப்படுகிறது இவ்வாறு பல்வேறுபட்ட தன்மைகளை கொண்டதாக பல்வேறுபட்ட தன்மைகளை கொண்டதாக காணப்படுவதே இந்த புவியினுடைய சேர்க்கையாக உள்ளமைப்பு தன்மையாக காணப்படுகிறது அடுத்து மாணவர்களே நாங்கள் பார்க்க இருப்பது தகடுகள் புவி தகடுகள் புவியினுடைய கீழ்ப்பகுதியிலே ஒன்றோடு ஒன்று கற்கோளமானது ஒன்றோடு ஒன்று இணைந்த வகையிலே மெதுவாக நகர்ந்து செல்லுகிறது இவைகள் பல்வேறு தகடுகளை கொண்டு காணப்படுகின்றன இந்த தகடுகள் புவியினுடைய உள்ளுக்குள் பல எண்ணிக்கையில் காணப்படுகின்றன அவற்றிலே ஏழு தகடுகள் பெரிய தகடுகளாக காணப்படுகின்றன அதே போல சிறிய தகடுகளும் காணப்படுகின்றன பெரிய தகடுகளாக பசிபிக் தகடு வட அமெரிக்க தகடு தென் அமெரிக்க தகடு அதே போல ஆபிரிக்க தகடு யுரேசிய தகடு இந்தோ அவுஸ்திரேலிய தகடு அந்தார்டிகா தகடு என்கின்ற ஏழு பெரிய தகடுகளை கொண்டு இருப்பது போல பனிரெண்டுக்கும் அதிகமான சிறிய தகடுகளையும் கொண்டு காணப்படுகின்றது இவ்வாறு மாணவர்களே பல்வேறுபட்ட பண்புகளைக் பண்புகளை கொண்டதாக பல்வேறு பட்ட பண்புகளை கொண்டதாக இந்த புவியின் சேர்க்கைகள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றன அதே போல மாணவர்களே இந்த தகடுகள் எந்த பகுதிகளிலே காணப்படும் என்பதை அடிப்படையாக கொண்டு கண்ட தகடுகள் சமுத்திர தகடுகள் என்று பிரிக்கப்படுகின்றன கண்ட பகுதிகளுக்கு மேலே இருப்பது கண்ட தகடுகள் என்றும் சமுத்திரங்களுக்கு கீழே சமுத்திரத்தை மையமாக கொண்டு காணப்படும் தகடுகள் சமுத்திர தகடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன இந்த தகடுகள் தொடர்ச்சியாக நகர்ந்து கொண்டே வருகின்றன தகடுகள் நகர்வதனால் புவியினுடைய மேற்பரப்பிலே பல்வேறுபட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டு வருகின்றன சிறப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சுனாமி பேரைகள் ஏற்படுகின்றன புவி நடுக்கங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றன அதே போல எரிமலை கக்குகள் இடம்பெற்று கொண்டு இருக்கின்றன அதே போல அந்த சமுத்திரங்களிலே பெரிய பெரிய மலைகள் எல்லாம் இடிந்து விழுந்து பல பாதிப்புகளை உண்டு பண்ணி வருகின்றன அதே போல பல மலைகளை உருவாக்கி விட்டு இருக்கின்றன மடிப்பு மலைகளை தோற்றம் பெற செய்து இருக்கின்றன இப்படியான பல்வேறுபட்ட செயல்பாடுகளை தோற்றுவிக்கின்ற ஒரு கருவியாக தகடுகள் காணப்படுகின்றன எனவே மாணவர்களே இவ்வாறு பல்வேறு பட்ட தன்னுகளை கொண்டதாக புவியினுடைய செயற்கையானது காணப்பட்டு கொண்டிருக்கிறது புவியானது பிரதானமாக நான்கு பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றது ஒன்று கற்கோளம் நீர்கோளம் வழிகோளம் உயிர்கோளம் ஒவ்வொருவொரு பகுதிகளும் பல்வேறு பட்ட சிறப்பு அம்சத்தை கொண்டு காணப்படுகிறது சிறப்பாக நாங்கள் பார்த்தோம் புவியினுடைய உள் அமைப்பை பார்க்கின்ற பொழுது மூன்று பிரதான பகுதிகளை கொண்டு காணப்படுகிறது ஒவ்வொரு பகுதிகளும் தனக்கே உரித்தான விசேடமான இயல்புகளை கொண்டு காணப்படுகின்றன இவ்வாறான இயல்புகளிலே ஒரு கருவியாக இருப்பது தகடுகள் தகடுகள் தொடர்ச்சியாக இடம்பெ தொடர்ச்சியாக நகர்ந்து கொண்டு வருகின்றன நகர்ச்சியின் காரணமாக பல நிகழ்வுகள் பெற்று வருகின்றன இவற்றை அன்புக்குரிய தரம் பத்து மாணவர்களை நீங்கள் கற்று அறிந்திருப்பது மிக மிக அவசியமான ஒன்றாகும் ஏனென்று சொன்னால் தரம் பத்திலே கற்கின்ற பல பாடங்கள் தரம் பதினொன்றிலே சாதாரண தர பரீட்சையிலே வினாக்களாக வினவப்பட்டு கொண்டிருக்கின்றன எனவே அன்புக்குரிய மாணவர்களே இவற்றை நீங்கள் அவதானமாக கற்பதன் மூலமாக உங்களுடைய பரீட்சையிலே சிறந்த புள்ளிகளை பெற முடியும் என்று நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகின்றேன் நாங்கள் கற்ற இந்த விடயங்களை பற்றிய தகவல்களை மேலும் பலவற்றை பெறுவதற்காக உங்களுடைய பயிற்சி புத்தகத்திலிருந்தும் மற்றும் என்ஐஇ இலங்கை தேசிய நிறுவனத்தினுடைய யூடியூப் அந்த சனலில் இருந்தும் பெற்றுக்கொள்வதன் மூலமாக அதிகரித்த பெறுபவர்களை பெற வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு ஆசித்து கொண்டு மீண்டும் ஒருமுறை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்